வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஞ்சு முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரை, இன்னொன்று கேட்ச், இன்னொன்று த்ரோ, அடுத்தது த்ரோஸ், கடைசியாக ஃபைனலி. இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரை கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னாலே நமக்கு தெரியும், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் அப்நார்மல் ஃப்ளோக்கு போகும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரை எப்படி ஒர்க் ஆகும், இது கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ ட்ரையை நான் எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ட்ரைனா எதையோ ஒன்று முயற்சி பண்ணி பார்க்குறது. ப்ரோக்ராமில் கோடிங்கில் நான் எதையோ ஒன்று முயற்சி பண்ணுறேன், அதை முயற்சி பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து அப்நார்மல் ஃப்ளோக்கு போகுது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் கேட்ச். எதையோ ஒன்று ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோவாகுது, அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நான் கேட்ச் பிடிக்கிறேன். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரைங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து விபத்து நடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனாலே ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்சில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரைங்கிறது வந்து ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன், கவனமாக செல்லவும், விபத்து நடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான் ட்ரை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அதை எப்படி என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்ச். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரெண்ட் பைக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்குன்னு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோட பைக்கை வாங்கிட்டு போகிறார், இதுதான் நம்மளோட ஸ்டோரி. அப்படி பைக்கை வாங்கிட்டு அவர் ஒரு கல்யாணத்துக்கு, அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம், ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, கோ டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேலையை செய்கிறாரு. இந்த கோ டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேலையை செய்கிறதுக்காக என்னோட பைக்கை வாங்கிட்டு போகிறார். இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பைக் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பைக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடலாம். அப்படி பஞ்சர் ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி பஞ்சர் ஆனால் டயர் பங்க்சர் எக்ஸெப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அதை நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள. அப்போ பஞ்சர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கேட்ச் பிளாக் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் இருக்கிறது இந்த பிளாக்குக்குள்ளே பஞ்சர் ஆனால் என்ன ஆகுங்கிற ஸ்டெப்ஸை நம்ம இங்கே எழுதிக்கலாம். பக்கத்தில் உள்ள பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை ஒருவேளை பஞ்சர் ஆகலை, பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படிங்கிறத அந்த அடுத்த கேஷ் பிளாக்ல எழுதிக்கலாம். இல்லை பஞ்சரும் ஆகலை, பெட்ரோலும் தீர்ந்து போல, இடையில வந்து போலீஸ்ட்டு மாட்டிக்கிட்டேன், போலீஸ் வந்து வண்டியை நிறுத்திட்டாரு, அதனால நான் வந்து கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போக முடியல அப்படின்னா, போலீஸ்ட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்சி புக், லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் காமிங்க, ஹெல்மெட் இருக்குன்னா ஹெல்மெட் காமிங்க, இந்த மாதிரி ஷோ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை கொடுத்துக்கலாம். இல்லை போலீஸ்டையும் மாட்டல, போயிட்டே தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு பெரிய மழை வந்துருச்சு, அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மழை வந்துருச்சுன்னா அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்றுட்டு மழை முடிஞ்சதுக்கப்புறமா போங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற எக்ஸப்ஷன்ஸ். எதிர்பாராமல் வேற ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, திடீர்னு பைக் வந்து திடீர்னு போய்கிட்டு இருந்த பைக் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது. இந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம எதிர்பாராத எக்ஸப்ஷன் ஒன்று நடந்திருந்ததுன்னா அதை டைரக்டாக எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸாக இருக்கிற எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். நமக்கு தெரியும் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இங்கே நம்ம வந்து பேரண்ட் கிளாஸை கடைசியாக கொடுத்துருக்கோம். இதுதான் எக்ஸெப்ஷனில் ட்ரையில் கேட்சோட ஹையரார்கி. அப்போது வேற ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா, நீங்கள் வேற ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி கல்யாணத்துக்கு போக முடியலன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். அப்போது கடைசியாக செய்ய வேண்டியதை கடைசியாக கொடுக்கணும், அதை தான் கேட்சோட ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்சோட ஹையரார்கி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எக்ஸெப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸஸ் எல்லாத்தையும் முதல்லயே கொடுத்துடணும். இப்போ எக்ஸப்ஷன்ங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், அதோட ஒரு சப் கிளாஸ் தான் ஹெவி ரெயின் எக்ஸப்ஷன், இன்னொரு ஒரு சப் கிளாஸ் தான் கார்ட் பை போலீஸ் எக்ஸப்ஷன், இன்னொரு ஒரு சப் கிளாஸ் தான் மேலே நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன். அப்போ இந்த இதெல்லாம் இல்லைன்னா கடைசியா என்கிட்ட வாங்க, இந்த மாதிரியான சப் கிளாஸ் மூலமா உங்களால எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா பேரண்ட் கிளாஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்கணும். இதை இடம் மாதிரி மேலேயே கேட்சுங்கிறத கொடுத்து இதை இங்க கொடுக்காம நான் மேலேயே ஏதோ ஒரு இடத்துல முதல்லயே கொடுத்துட்டேன் அப்படின்னா, முதல்லயே ஃப்ரெண்டால வந்து நேரத்துக்கு கல்யாணத்துக்கு போக முடியலன்னா என்ன காரணமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாரு, கீழே உள்ளதை படிக்கவே மாட்டார் இல்லையா.
இதை தான் வந்து அன்ரீச்சபிள் கோடா சிஸ்டமும் கன்சிடர் பண்ணும். அப்போ எக்ஸப்ஷனோட ஹையரார்க்கி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சூப்பர் கிளாஸ் எக்ஸப்ஷன் கிளாஸ் கடைசியாகவும் அதோட சப் கிளாஸஸ் மேலேயும் இருக்கணும். இப்படி எத்தனை கேட்ச் வேணாலும் நம்ம ஒரு ட்ரைக்கு போட்டுக்கலாம். அதாவது எத்தனை கேட்ச் வேணாலும் போட்டுக்கலாம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு இந்த எக்ஸப்ஷனை வந்து இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இப்படி ஒவ்வொரு எக்ஸப்ஷனுக்கும் தனித்தனி டெஃபினிஷன்ஸ் நம்மளோட கேட்ச் பிளாக்ல நம்ம கொடுத்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கிடலாம். அப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் புரியுது, இப்படி டயர் பஞ்சர் எக்ஸப்ஷன், நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன்லாம் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை தான், இதெல்லாம் ஜாவால இல்லை. ஆனால் இது மாதிரியான எக்ஸப்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். எக்ஸப்ஷன் கிளாஸ்லேருந்து ஒரு சப் கிளாஸை டிரைவ் பண்ணுற மூலமாக யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். அப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ட்ரை கேட்சே நான் வந்து இன்னொரு நல்ல எக்ஸாம்பிளோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிடுறது, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கிறது ட்ரைனா என்ன. ட்ரை இஸ் த ஏரியா வேர் எக்ஸப்ஷன் மே அக்கர் ஆர் எக்ஸப்ஷன் கேன் அக்கர். எக்ஸப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ட்ரை. அப்படி எக்ஸப்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அந்த ஆப்ஜெக்டை எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஏரியா தான் கேட்ச். இல்லை ட்ரை கேட்ச், இந்த ரெண்டு கீவேர்டை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இன்னும் இதுலேயே வந்து எப்படி நெஸ்டட் ட்ரை எப்படி கொண்டு போகிறாங்க, த்ரோ த்ரோஸ் ஃபைனலிலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.